ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம. ஓம் ஸ்ரீ சாயீஸ்வராய நம. அப்படியே நாமக்கல் கணேச ஐயருடைய நமஸ்காரங்கள். அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் அன்பர்களே, இப்பொழுது விகாரி வருஷம் வருட பலன்கள் மேஷம் முதல் மீனராசி வரை பார்க்க இருக்கிறோம். விளம்பி வருடம் முடிந்து விகாரி வருடம் சித்திரை 1/14/2019 அன்று மதியம் பகல் 1:15 அளவிலே ஆதித்யன் சூரிய பகவான் காலபுருஷ ராசியாகிய மேஷ ராசியிலே பிரவேசம் செய்கிறார். இந்த சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு, தமிழ் நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் உரித்தான ஒரு புத்தாண்டு. இந்த புத்தாண்டு அன்று காலை 6:31 வரை நவமி பின்பு தசமி திதியும், காலை 4:38 வரை பூச நட்சத்திரம் பின்பு ஆயுதி நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் இணைந்து காணப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த கிரக சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்றால், கடகராசியிலே சந்திர பகவான் ஆயுள்ய நட்சத்திரத்திலே ஆட்சி பெற்றும், சூரிய பகவான் ஆதவன் பகலவன் மேஷராசியிலே உச்ச நிலையை அடைந்தும், அங்காரக பகவான் காலபுருஷ ராசியாகிய மேஷராசிக்கு தனஸ்தானத்திலே இருந்தும், சர்வராஜா கருணாகம் ராகு பகவான் 3வது இடத்திலிருந்தும், நவமஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரகதியில் சனி பகவான் கேது பகவானுடன் சங்கமித்தும், சுக்கிர பகவான் கும்பராசியிலே வீட்டிலிருந்தும், மீன ராசியிலே நீச்ச நிலையிலே புதன் பகவான் காணப்படுகின்ற சஞ்சாரம் செய்கின்ற ஒரு நிலை. இந்த புத்தாண்டு பொதுவாக எப்படி இருக்கப் போகிறது என்ற ஒரு நிலையினை பார்க்கின்ற பொழுது இந்த கிரக சஞ்சாரம் உணர்த்துவது என்ன என்றால், முதலாவதாக ராஜாவாக சனி பகவானும் மந்திரியாக சூரிய பகவானும் விளங்குகிறார்கள். இந்த ஒரு நிலை இந்த ராஜ அதிகாரங்களுக்கு இந்தியாவிலே எப்படி ஒரு நிலை பாதிக்கப் போகிறது, குறிப்பாக நம் தமிழகத்தை இந்த கிரக சஞ்சாரம் எந்த நிலையிலே உணரப்போகிறது என்பதை சற்று பார்த்துவிட்டு பின்பு மேஷம் முதல் மீனராசி வரை பலன்களை கூற இருக்கிறேன். இந்த புத்தாண்டு மழை மிகுந்த மழையாக இல்லாமலும் மிக குறைவாக இல்லாமலும் ஓரளவுக்கு வர்ஷிக்கும் என்றாலும் காலநிலை முன்பின் தவறிதான் பெய்யும் என்று அந்த பழைய பாடல் விகாரி வருட பாடல் கூறுகின்றது. விவசாயிகள் ஓரளவுக்கு நற்பலனை அடைந்து விடுவார்கள், விவசாயம் ஓரளவு செழித்தோங்கிவிடும். அரசியல்வாதிகள் சற்று அரசியல் கட்சிகள் உடைய சில குழப்பங்களும் தீர்வுகளும் ஒவ்வொன்றாக ஏற்படும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த வருடம். மக்களுக்கு ஜனங்களுக்கு ஓரளவு நல்ல நிலையிலேயே காணப்படுவதால் பொருட்கள் விலைவாசி கட்டுக்குள் அடங்கி உங்களுடைய இந்த வருட பலன்கள் ஓரளவு சிறப்பானதாகவே இருக்கப் போகிறது. இப்பொழுது மேஷம் முதல் மீனராசி வரை உண்டான வருடாந்திர பலனை நாம் இப்பொழுது பார்ப்போம். அந்த மேஷராசி அன்பர்களே, எங்கும் எதிலும் உயர்வான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற லட்சிய தாகம் உடையவர்கள் நீங்கள், உங்களுக்கு இந்த விகாரி வருடம் முழுவதும் எப்படி இருக்கப் போகிறது, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கிரக சஞ்சாரம் தரப்போகிறது, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரும், தொட்டது தொடங்கும், நினைத்தது நிறைவேறும், எதிர்பார்ப்புகள் எதுவென்றாலும் கைக்கு வந்து சேரும் என்கின்ற நிலையே காணப்படுகிறது. மிக சிறப்பான ஒரு
வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. வாரா கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமே வசூலாகிவிடும். பணவரவு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கின்றது. சுப நிகழ்வு குடும்பங்களே அடிக்கடி தொடர்ந்தாற்போல் நடந்து சுப விரயங்களை கொடுக்கக்கூடும். வண்டி வாகன பயணங்களிலே செல்லும் பொழுது சற்று சாலையிலே கவனம் வைத்து நீங்கள் செல்ல வேண்டும். கவனம் மிகவும் தேவை பயண நேரங்களிலே. தொழிலிலே புதிய புதிய முயற்சிகளை புகுத்தி உங்களுக்கு சாதகமான வகையிலே நீங்கள் வெற்றியை பெற்றுவிடுவீர்கள். எனவே தொழில் சிறப்பு தான். நன்மைகளும் சலுகைகளும் மாறி மாறி உங்கள் தொழிலே கிடைக்க இந்த வருடம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய நீண்ட நாளைய கனவு இந்த வருடம் பலித்துவிடும். வெளியூர் பயணம் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டி வரலாம். அந்த பயணம் நலன் தரத்தக்கதாகவே இருக்கும். என்றாலும் உணவு விஷயங்களிலே சற்று நீங்கள் கவனம் செலுத்தும்படி இருக்கும். பெண்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் குடும்பத்திற்கு இனிமையை சேர்த்து விதத்திலுமே நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய திறமையினாலும் நற்பெயரை ஈட்டி அதிகாரிகளிடமிருந்து பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று விடுவார்கள். கணவன் மனைவி உறவு பலமாகத்தான் இந்த வருடம் முழுவதுமே காணப்படுகிறது. நீண்ட நாட்கள் திருமணமாகாத பெண்களுக்கு திடீரென திருமணம் நடந்துவிடும். தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த வருடம் மிகுந்து காணப்படும். குடும்ப உயர்வுக்காக பெண்கள் பாடுபடுவர். ஆரோக்கியம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. சேமிப்பு உயரும், செலவு குறையும். ஒரு சில பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் நன்கு அமைந்துவிடும். வியாபாரத்திலே இதுகாரம் இருந்து வந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு என்று ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். வேலையாட்கள் உங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை நல்குவார்கள். உடல்நிலையிலே மற்றும் சற்று அவ்வப்போது கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களுடைய ஒருமித்த ஆதரவு உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே கிடைத்துவிடும். உற்றார் உறவினர் வருகை இல்லத்திலே அடிக்கடி நடந்து விருந்து விழா கொண்டாட்டம் என இல்லம் களைகட்டத் தொடங்கும். உங்களுடைய தாயாதி வகையிலா சொத்துக்கள் நீண்ட நாள் வில்லங்கம் தீராமல் இருந்த சொத்துக்கள் வில்லங்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகள் கல்வியிலே சிறந்த மதிப்பெண்களை இந்த வருடம் பெற்று பரிசும் பாராட்டு மழையும் பெற்றோர்களிடம் ஆசிரியர்களிடமிருந்து பெற்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுப்பார்கள். மாணவர்கள் கண்ணும் கருத்துமாய் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடுவார்கள். மேற்படிப்புக்கு உண்டான சில விஷயங்களும் அவர்களுக்கு இந்த வருடம் மிகச் சிறப்பாக அமைந்துவிடப் போகிறது. 2-3 அதிர்ஷ்ட எண்களாகவும் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட நிறமாகவும் விளங்குகிறது. உங்களுடைய இஷ்ட தெய்வமாக திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீ அலவேறு வங்க தாயார் வழிபாடு செய்வது மிகுந்த உத்தமம். ஓம் ஸ்ரீ வெங்கடநாதாய நமக. ஓம் ஸ்ரீ வெங்கடநாதாய நமக என்கின்ற அந்த மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்குமே எல்லாவித நன்மைகளையும் பெற்றுத்தர வேண்டுமென்று எல்லாம் அல்ல ஸ்ரீ சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.